சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு போஸ்டர் போட்ட உடனே பயங்கர வைரலாக தீயாக பறக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கெங்கிருந்தோ ஃபோன் வருது, ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கல. என்னுடைய ப்ரொடியூசர் வினோத் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணார், சார் நம்ம ஒரு படம் எடுக்கலாமா, நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்களா, ஆனால் சம்பளமே கேட்கக்கூடாதுனாரு. அது எப்படி தம்பி, சம்பளம் இல்லாமல் எப்படி நடிக்கிறதுன்னா, இல்லைண்ணே நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னாரு, நீங்களே சொல்லுங்கண்ணே, ரெண்டு மூணு பேர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பிக்கப்னு ஒரு பேர் வைப்போம்மா தம்பி, நான் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ யார் ஹீரோயின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வனிதா ஹீரோயினாக போடலாமாண்ணா, போடலாம் போடலாம், ரொம்ப பாப்புலராக வைரலாக போகுன்னாரு. அப்போ நாங்கள் ஃபோட்டோஸில் எடுத்து போட்டோம். போட்டதுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு. இந்த படத்தில் நான் வந்து டைரக்ட் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். இது எனக்கு 100வது படம். அந்த அளவுக்கு எனக்கு பத்திரிக்கையாகவும் தொலைக்காட்சி நம்பர் ரொம்ப ஒரு ஆர்வமாக பெரிய பெரிய சேனலில் எனக்கு கேட்டாங்க, சார் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, பண்ண போகிறீங்களா, அது என்னென்னு என்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் சார், நாங்கள் முன்னாடியே சொல்லக்கூடாது, ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறோம், அதில் அவங்க வனிதா வருவாங்க, அவங்க வாயால் சொல்லுவாங்க சார் அப்படி. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆயிடுச்சா ஆயிடுச்சாங்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, எல்லாம் கடவுள் கையில் இருக்குது, ஆறாது ஆறாது நம்ம கையில் எதுவுமே இல்லை. அப்படி அமைஞ்சா ஆண்டவனுடைய கையில் இருக்கு, நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிறையா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும், ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பிக்கப்புங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடில் உலகம் பூரா எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து ஒரு நடிகர் நடிகைங்கிற முறையில் நாங்கள் அந்த இன்றைக்கி ஃபோட்டோஷூட் எடுத்தோம், எடுத்து நாங்கள் இது பிஸ்னஸ்க்காக நாங்கள் விட்டோம். ஆனால் பட் இந்தளவுக்கு பரவுங்க நான் நினைக்கல. உண்மையிலே 10 பேர் வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்து பழிச்சதுன்னா நம்ம கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். இது என்னுடைய லத்திகா படம் வந்து உண்மையிலே அது ரொம்ப 350 நாள் ஓடிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும், ஓடிச்சா ஓட வச்சேனான்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அதே மாதிரி ஓடும், ஓடவும் வைப்போம். ஏன்னா அவங்க வனிதா அதில் நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வினோத் வந்து இந்த படத்தை முத முத மகாரணி கோட்டன் படத்தில் நான் நடித்தேன், அதனுடைய நட்பு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அவர் ப்ரொடியூசராக வராரு, ரொம்ப சந்தோஷம். அவர் மேலும் மேலும் படம் பண்ணணும், அதுக்கு மேலாக நான் வந்து முத முத பார்த்த சினிமாவில் முத நபர் என்னுடைய சகோதரர் விஜய் முரளி தான் நான் சொல்லணும். அவருடைய ஆசையிலன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நான் இருக்கிறேன்னு. அவர் இதில் முக்கிய பங்கு வச்சிருக்காரு. அதுக்கு மேலாக நீங்கள்லாம் வந்து இவ்வளோ ஆர்வமாக உங்கள் வேலையெல்லாம் விட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்காக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். ஆமாம், வாயிலே வந்துருச்சு, அது பணமே பழிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சஸ்பென்ஸாக நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன், அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து இருக்குல்ல, இல்லை இதோட போகிறது என்ன, ஆடியோ லான்ச் இருக்குது, இன்னும் படம் ட்ரெய்லர் இருக்குது. அப்போ சொல்லுவோம், இப்போ தான் விதை விதைச்சிருக்கோம், இன்னும் காயாகி மரம் ஆகி பழுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணங்கள் எங்களை வந்து வளருவீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன்னா உங்களுடைய சப்போர்ட் தான், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குற உங்களுடைய கடமை. நல்ல கருத்தான காமெடியான படம் கொடுக்குறோம், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் வந்ததுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது கவரோடு வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.